நீயின் சிறப்பை பற்றி பேச வந்துள்ளேன். நீயின் ஜமையால் உலகு என்பது ஒரு வெறுவாக்கு. மக்கள் மட்டுமல்ல, பூமியில் உள்ள அனைத்து இனங்களுக்கும் வாழ்வதற்கு தண்ணீர் மிகவும் அவசியம். 1993 நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 47வது கூட்டத்தொடரில் உலக தண்ணீர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 22ஆம் நாள் கொண்டாட முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டது. முந்தைய காலத்தில் கோடை காலம் தொடங்கிவிட்டால் வீட்டிற்கு வெளியே ஒரு பானையோ அல்லது பாத்திரம் வைத்தோ அதில் நீர் நிரப்பி வைப்பார்கள். வகையில் செல்வோர் அந்த நீரை குடித்து தாகம் தீர்த்துக் கொள்வார்கள் என்ற நல்ல நோக்கத்தோடு. ஆனால் இது போன்ற காட்சிகளை தற்போது நாம் எங்காவது பார்க்க இயலுமா? காண முடியும், வாசலில் குழந்தைகள் இருக்கின்றன. ஆனால் அவை நீர் நிரம்பி அல்ல, நீர் நிரப்ப எப்போதாவது வரும் குழாய் நீருக்கும் குடிநீர் லாரிகளுக்காகவும் காத்திருக்கும் குடங்கள் அவை. தாயை முதன்மை படுத்துபவர்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட தமிழ் சமூகம்தான் தாயை பைத்தாலும் தண்ணீரை பைக்காதே என்ற முதுமொழியை இன்றளவும் கடைபிடித்து வருகிறது. தமிழர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து பண்பாட்டு நிகழ்வுகளிலும் தண்ணீர் முதன்மையாக உள்ளது. தண்ணீர் குறித்த முதுமொழிகள் சில: நீரடித்து நீர் விலகாது, நீர் மேல் இருந்து தண்ணீருக்குள் திடம் பிடிப்பவன் என்ற முதுமொழிகள் தண்ணீரை பற்றி நம் முன்னோர்களின் அறிவை வெளிப்படுத்துகிறது. தாயை விட மேலாக தண்ணீரை பாதுகாத்தவர்கள் தங்களது அனைத்து நிகழ்வுகளிலும் தண்ணீருக்கு முதன்மை அளித்தவர்கள். 5 நிறங்களை உருவாக்கி எளிய வாழ்வை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இத்தகைய சிறப்புகளை நம் முன்னோர்கள் நமக்கு பாடமாக வைத்துள்ளார்கள். நமது பண்பாடுகளிலிருந்து நாம் பாடம் கற்போம். உலக தண்ணீர் தினமான இன்று தண்ணீரை மாசுபடுத்தி வீணாக்காமல் உயிர் போல் காப்போம் என்று உறுதிமொழியை மனதில்